என்ன ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம்னா பொட்டேட்டோ வச்சு ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம். ஸ்கூபி ஸ்நாக்ஸ் பண்ணுண்டா? டேய் ஸ்நாக்ஸ் பண்ணுண்டா. கார்ன்ஃப்ளவர், சில்லி பவுடர், அதுக்கப்புறம் கடைசியில் பிரெட் க்ரம்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஹே கைஸ், வெல்கம் டு மை வீடியோ. ஸோ ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இத்தனை நாள் கொஞ்சம் குக்கிங் வீடியோவாக போட்டு இந்த வீடியோ வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ எந்த மாதிரி வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட்டு. ஸோ என் பிரதருக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். அவனுக்கு வந்து மொபைல் வந்து ஏதோ ப்ராப்ளம். ஸோ ஒரு மொபைல் வாங்கலாம் அப்படின்னு ஐடியா பண்ணி இன்றைக்கி வந்து அங்கே போகிறோம். ரொம்ப நாள் கழித்து வந்து நாங்கள் வந்து வெளியே போகிறோம். ஸோ பாருங்கள், எல்லோருமே கொரோனா டைமில் வந்து சேஃபாக இருங்க. ஸோ அது பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ், ஸோ போகலாம். ஸோ ஆக்சுவலாக ஃபோன் வாங்கலன்னு சொல்லிட்டு பூர்விகா தான் வந்திருக்கோம். ஸோ பார்ப்போம், உள்ளே போயிட்டாங்க, என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். Xiaomi ஸோ ஆக்சுவலாக அவனே வந்து ஒரு மொபைல் வந்து செட் பண்ணி வச்சுருந்தான், ரெட்மி நோட் 8. ஸோ ரெட்மி நோட் 9 நோட் 8 வந்து ஸ்பெக்ஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கு, அது மாதிரி நிறைய ரிவ்யூஸ்லாம் பார்த்தோம். ஸோ பூர்விகாவில் போய் கேட்டோம், பூர்விகாவில் ஸ்டாக் இல்லைன்ட்டாங்க, ரெட்மி நோட் 9 கூட இல்லைன்ட்டாங்க. ஸோ அதனால் சரின்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்கோம். இங்கே இருக்குமான்னு தெரியல, போய் பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து என்ன மொபைல் இருக்குதுன்னு சொன்னாங்க, ஆனால் என்ன ப்ராப்ளம்னா ஒவ்வொரு செட் செட்டாக தான் விடுவாங்க போல். ஸோ இப்போ வந்து ஒரு பேர் வந்து அங்கே உள்ளே இருக்காங்க. ஸோ அது முடித்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து வெயிட்டிங்கில் நின்றுட்டுருக்கோம். ஸோ அப்பா வந்து அண்ணா, ஸோ உள்ளுக்குள்ளே வந்து செட்டுனா என்ன, ஒரு 3 பேர் இருக்காங்க. ஸோ 3 பேர் பில்லிங் போயிட்டுருக்கு. ஸோ முடித்த உடனே உள்ளே போய் உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க, போய் பார்ப்போம். மொபைல் வாங்கியாச்சு, பில்லிங் போட்டுட்ருக்காங்க. ஸோ அது வரைக்கும் நம்ம இங்கே என்ன இருக்குன்னு சொல்லி சுற்றி பார்த்துடலாம். ஸோ ரெட்மி வந்து வெறும் மொபைல் மட்டும் அவங்களோட ப்ராடக்ட் இல்லை, நிறையாவே இருக்குது. ஸோ அதில் ஒன்று தான் மீ பியூரிஃபையர். ஸோ இது வந்து ரெட்மி பேக், ரெண்டு கலரில் நல்லா சாலிடாகவே இருக்குது. ஸோ இது வந்து மீயோட ஹெட்ஃபோன் அண்டு மீயோட வாட்டர் பியூரிஃபையர் சவுண்ட் பவர். இதை போட்டு டிவிலாம் கேட்டால் வேறு லெவல். ஒரு வழியா டேய் அதை குடுறா டேய், ஒரு வழியா ஏண்டா வாங்கியாச்சு நோட் 8. ஸோ அங்கே கார்த்தின்னு ஒருத்தர் தான் வந்து எங்களுக்கு வந்து மொபைல் காமிச்சார். ஸோ அவர் தான் எல்லாமே ஓப்பன் பண்ணி கொடுத்தாரு. ஸோ நீட்டாக ஓப்பன் பண்ணி நீட்டாக சீல்லாம் பிரியாமல் ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டாரு. சரி, ஹரிக் மொபைல் வாங்கியாச்சு. இப்போ வந்து ஸ்கூபிக்கு வந்து போன் வாங்கலான்னு சொல்லி வந்திருக்கோம். இது வந்து கௌசிக் பெக்ஸ். எல்லாத்துக்குமே வாங்கியாச்சு, இன்னும் எனக்கு தான் ஒன்றுமே வாங்கலை. ஏதாவது கேட்டு பார்ப்போம்.
ஸோ சேனல் அப்டேட்டுக்காக சில விஷயம் வந்து வாங்க போகிறேன். இதுதான் என்னோட சர்ப்ரைஸ். ஸோ அவ்வளோதான், பர்ச்சேசிங் ஷாப்பிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு. நீ ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு போகிறதா வேலை, எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ ஆக்சுவலாக மொபைல் வாங்கி அந்த ரூமில் வச்சாச்சு. இன்னைக்கு நைட் வந்து ஒரு அன்பாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. ஸோ தட்ஸ் மை ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங் வீடியோ. அநேகமாக இந்த வீடியோ ரிலீஸ் ஆகி நெக்ஸ்ட் வீடியோ அந்த அன்பாக்சிங் வீடியோ வரேன்னு நினைக்கிறேன். பாருங்கள், கிளைமேட் வேறு லெவலில் இருக்குது, சூப்பராக மழை பெஞ்சிட்ருக்கு. ஸோ இந்த டைமில் ஏதாவது சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. எனக்கும் வந்து லைட்டாக பசிக்குது, அதனால ஒரு சூப்பரான ஒரு டிஷ் வந்து பார்த்து வச்சுருக்கேன். ஸ்நாக்ஸுக்கு அந்த டிஷ் வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், சூப்பராக இருக்கும். அந்த என்ன டிஷ் நான் வந்து சொல்கிறேன். ஸோ என்ன ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோன்னா, பொட்டேட்டோ வச்சு தான் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு பேர் வந்து கிறிஸ்பி பொட்டேட்டோ ஸ்நாக்ஸ். அது எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸ்கூபி வேணுமா? ஆனா என்ன பொட்டேட்டோ வேணும், சிக்கன் வேணுமா? ஸ்கூபி ஸ்கூபி ஸ்நாக்ஸ் பண்ணுண்டா? டேய் ஸ்நாக்ஸ் பண்ணுண்டா? சச்சோ, என்ன உள்ள போயிருச்சா? வேணாமா? ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கோட தோலெலாம் நல்லா சீவிக்கோங்க. செகண்ட் ஸ்டெப், உருளைக்கிழங்கு நல்லா கட் பண்ணிக்கோங்க. அது பண்ணுறதுக்கு நாங்கள் இங்கே ஹாப்பிமா எடுத்துருக்கோம். உங்ககிட்ட ஹாப்பிமா இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர், சில்லி பவுடர், அதுக்கப்புறம் கடைசியில் பிரெட் க்ரம்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சரி, இப்போது தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஆயில், உருளைக்கிழங்கு எடுத்து ஃபஸ்ட்டு பவுடர், அதுக்கப்புறம் பேட்டர், அப்புறம் பவுடர், அதுக்கப்புறம் ஆயில். ஸோ கிறிஸ்பி பொட்டேட்டோ ஸ்நாக்ஸ் அம்மா, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏ சூப்பர், நல்லா இருக்குடா. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. ஸோ அவ்வளோதான், கிறிஸ்பி பொட்டேட்டோ ஸ்நாக்ஸ் முடிஞ்சு. ஸோ அதே மாதிரி இன்றைக்கி வீடியோ முடிஞ்சு பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.